முதல் காம்படிட்டர் சுற்ற பார்த்துட்டு இருக்கிறோம். நம்மளுடைய சூப்பர் சிங்கர் கல்யாண மண்டபத்திலே சிறப்பாக இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டு இருக்கிறது. ஒண்ணு கொஞ்ச நாளில் நம்ம பந்தி போடப்படும் என்பதை தெரிவித்துக் கொண்டு மொய் எழுதுறவங்க எழுத கல்யாண மண்டபம் தான் பாருமா இச்சே பெருசா இருக்குமா அங்க உட்காந்துக்கிறாங்க பாரு. நீ இந்த நிகழ்ச்சி கூட ஒரு சீரியஸ்னஸே தெரியாம நீ பண்ணிட்டு இருக்க. ரொம்ப சீரியஸான நிகழ்ச்சி. இப்ப அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா யார் பாட போறாங்க அப்படின்னா சூப்பர் சிங்கர் மாதிரி பண்ணு. அடுத்து ஒருத்தன் பாட வருவாங்க, அவங்களாம் வந்து பாடுவாங்க. பாடி முடிச்சதுக்கு அப்புறம் நாங்க வரோம், வாப்பலாம். எப்படி பண்ணாலும் உனக்கு டென்ஷன் ஆகுதமா? என்னமா நான் என்னமா பண்றது? Okay, ladies and gentlemen, the next contestant is going to be one boy or girl. நீ இதே மாதிரி காமெடி பண்ணிக்கிட்டு நீ வந்து கல்யாண மண்டபம் ஃபீலிங்ல பண்ண, நான் சூப்பர் சிங்கர் சீசன் 9ல பண்றேன், அப்பதான் என்ன சீசன் 10லயே கூப்பிடுவாங்க. போலாம், வா வா போலாம். என்ன அதான் போய் போயிட்டாங்கல்ல, டக்கு டக்குன்னு முடிங்க ப்ரோக்ராம் முடிங்க. என்ன நினைச்சுக்கிறீங்க? எனக்கு நீ வந்து நாங்களாம் நல்ல ஃபேமிலியில பிறந்தவங்கம்மா, நாலு பேர் முடி கழட்ட மாட்டோம். அண்ணா கொஞ்சம் காய வச்சிருக்கேன். இருப்பான் வீட்டுல இருந்தா. இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் மாக்காப்பா அண்ணாவோட டேஸ்ட பத்தி வந்து இப்பதான் தெரிய வந்துச்சு. அதனால ஒரு சோசியல் டிஸ்டன்ஸ் மெயின்டெய்ன் பண்ணி வச்சிருக்கேன். யோ அவனுக்கு சூப்பர் ஐடியா சொல்றேன். ஷூட்டிங் வரல, ரெண்டு மசாலோட வாங்கி போய் வச்சுக்கோ, சாயந்தரம் பசிக்கும் போது எடுத்து சாப்பிடு. ஒரு தான் சீக்ரெட்